a wonderful place. என்னோட ஷார்ட்டுக்கு இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும். நேச்சுரல் பியூட்டினா பியூட்டி தான் பக்கா. இந்த ஆங்கிளில் ஷூட் பண்ணால் செம்ம வியூவாக தான் இருக்கும். இந்த பக்கம் போயிட்டா நான் ஒரு ஸ்டூடெண்ட், அந்த பக்கம் போயிட்டா நான் ஒரு டைரக்டர். இந்த பக்கமா இல்லை அந்த பக்கமா என முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு என் வாழ்க்கையில். சே, இந்த காலத்து வாலிப பிள்ளைங்க எல்லாம் எப்படி எப்படி எல்லாமோ போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் சரியான முடிவு கட்டணும்னா நான் டைரக்டர் ஆகணும். ஆனால் என்ன, என்கிட்ட ஒரு கதை கூட இல்லையே, என்ன பண்ணுறது? நம்ம அசிஸ்டன்ஸ்கிட்ட கேட்டு பார்க்கலாமா இல்லை வேணாமா? என்ன பண்ணுறது, நம்ம ஷூட் பண்ண கரெக்டான இடம் கிடச்சிருக்கு, ஆனால் கதை தான் கிடைக்கல. என்கிட்ட நிறைய கதை இருக்கு, உங்ககிட்ட கதை இருக்காடா? எங்கிட்டையும் கதை இருக்கு. நான் சொல்ற கதையை கேட்டு டைரக்டரே அசந்துடுவாரு. சரி, அதை நாமளும் பார்ப்போம். வா வா. மேடம், நான் இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. எங்ககிட்ட நிறைய கதை இருக்கு மேடம். சரி சரி, உங்களையும் டைரக்டர் ஆக்கி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைதான். ஆனா என்ன, உங்ககிட்ட கதை இருக்குன்னு வேற சொல்றீங்க. சரி சொல்லுங்க பாப்போம். நீங்க எந்த மாதிரியான கதை எதிர்பார்க்கறீங்க? நம்ம கதை எதை பேஸ் பண்ணிருக்கணும்னா யங் ஜெனரேஷன் எதனால கெட்டு போறாங்க? என்ன மேடம், நீங்க ஓல்டு ஜெனரேஷன்ல இருக்கிறீங்க, ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாம்ல? சேச்சே, இந்த காலத்துள்ள யங் ஜெனரேஷன் தான் ரொம்ப கெட்டு போயிருக்காங்க. யங் ஜெனரேஷன் நல்லா இருந்தா அடுத்த ஜெனரேஷன் நல்லாவே இருக்கும். மேடம், என்கிட்டயும் ஒரு அருமையான கதை இருக்கு. சரி சரி சொல்லுங்க பாப்போம். என் ஹீரோவை பத்தி சொல்லணும்னா, அவங்கள மட்டும் இந்திய ஆர்மியில கொண்டு போய் விட்டாங்கன்னு வைங்களேன், எல்லாரும் டிஷுன்னு டிஷுன்னு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு வெறித்தனமான விளையாட்டு மேடம். சாப்பாடு தண்ணி கூட இல்லாம அவங்களால இருந்துட முடியும், ஆனா அவங்களால பப்ஜி இல்லாம இருக்கவே முடியாது. காலையில டிஃபன் சாப்பிடுறாங்களோ இல்லையோ பப்ஜி கண்டிப்பா கண்டினியூ பண்ணிருவாங்க. நீங்களே பாருங்க மேடம். மச்சான், எப்படிடா இருக்க? இன்னைக்கு பப்ஜி விளையாடலாம்டா, வீட்டு பக்கம் வந்துடு. இன்னைக்கு சிக்கன் டின்னர்னு சொல்லி ஒரு ஆஃபர் வேற இருக்குடா, சீக்கிரம் வந்துடுறா. டேய் மச்சான், என்னை விட்ட நெட்டே பிடிக்க மாட்டேங்கடா, நீ கூப்பிட்டது நல்லதா போச்சு. மச்சான், உனக்காக என் வீட்டு வாசல் எப்பவுமே திறந்துருக்குண்டா. ஏன் மச்சான்டா? சரிடா மச்சான், வாடா கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். டேய், உன் இடது பக்கம் ஒருத்தன் இருக்கான்டா, ஷூட் பண்ணுறா. நான் பார்த்துட்டேன்டா, அவனை போட்டாச்சு போட்டாச்சு. டேய் உன் பின்னாடிடா, உன் பாம்பு ஓடு பாம்பு ஓடு. கேட்டாச்சுடா. டேய், உன் வலது பக்கம் ஒருத்தன் நிற்கான்டா, ஷூட் பண்ணுறா அவனை. டேய், என் பின்னாடி ஒருத்தன் நிற்கான்டா, ஷூட் பண்ணுறா, இல்லைனா அவன் என்ன ஷூட் பண்ணிடுவான்டா. டேய் ஷூட் பண்ணுறா, டேய் ஷூட் பண்ணுறா. ஷே, ஏன்டா இப்படி பண்ணிட்ட? ஷூட் பண்ணுன்னு சொன்னேன் இல்லடா, என்னடா பார்த்துட்டு இருக்க, ஷூட் பண்ணுறா. அட்டா பாவி, என்னடா இப்படி பண்ணிட்ட? நான் சொன்னேன் இல்லடா அவன்கிட்ட, ஷூட் பண்ணு ஷூட் பண்ணு. ஏன்டா ஷூட் பண்ணல நீ? நான் என்னடா தப்பு பண்ண? டேய் அட்டா பாவி, நீ தான்டா தப்பு பண்ண, நான் உன்கிட்ட சொன்னேன் இல்லடா ஷூட் பண்ண. ஏய் மச்சான் மச்சான், எலும்புடா மச்சான். பாத்தீங்களா மேடம், ஒரு சாதா பப்ஜி கேமுக்காக ஒரு உசுரே போயிட்டு. நான் சொன்னது வெறும் கட்டுக்கதை இல்லை, நிஜ வாழ்க்கையில் நடந்தது. இன்றைய வாலிப பிள்ளைகள் தான் உயிருக்குயிரான பழகின நண்பர்களே ஒரு சாதா கேமுக்காக கொல்லுற அளவுக்கு இன்றைய வாலிப சமுதாயம் சீரழிஞ்சு போச்சு. கதை சூப்பரா தான் இருக்கு. சரி, செகண்ட் டைரக்டர் உங்க கதையை சொல்லுங்க பாப்போம். மேடம், ஃபேஸ்புக்கால தான் இன்னைக்குள்ள இளைஞர்கள் அதிகமாக கெட்டு போறாங்க. பொண்ணுங்க பசங்களுக்கு மெசேஜ் பண்றதும், பசங்க பொண்ணுங்களுக்கு மெசேஜ் பண்றதும் என்ன நடக்குதுன்னே தெரியல. நாளைக்கே எல்லாம் ஓட போகுது, பின்னாலே நாமளும் ஓட வேண்டியதுதான். என் கதையில் வர ஹீரோவுக்கு வாயில பல்லு வர்றதுக்கு முன்னாலேயே கையில செல்போன் வந்துடுச்சு.
அவர் படிச்ச முதல் புக்கு ஃபேஸ்புக் தான். அப்படியே ஒரு நாள், ஹாய் மச்சான், எப்படிடா இருக்க? ஏதோ இருக்கேன் மச்சான். நான் எவ்வளவுதான் எஃபியில போட்டோ போட்டாலும் லைக்கும் ஷேரும் கம்மியாக தாண்டா வருது. எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு போட்டோ அப்லோட் பண்ணணும், அதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுடா. டே மச்சான், இதுக்கெல்லாம் ஏன்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்குன்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் ஃபோட்டோ போட்ட 500-5000 லைக்கே விழுந்துடும். வா, அவங்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறான். அவன் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுவான். ஹாய்டா மச்சான், நல்லா இருக்கியாடா? எனக்கு என்னடா, ஃபேஸ்புக்கில் லைக்காக கொட்டுது. இதைத்தாண்டா நான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன். அப்புறம் இதாண்டா என் ஃப்ரெண்டு. இவனா? இவனை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கனே. இவன் தானே டெய்லி ப்ரொஃபைல் பிக்சர் சேஞ்ச் பண்ணி பண்ணி ஒரு லைக் கூட வாங்க மாட்டான். அவன் தானே நீ? ஆமாம் மச்சான், பொண்ணுங்க மட்டும் ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றினா 5 நிமிஷத்துக்கு 500 லைக் கிடைக்குது. ஆனால் நமக்கு யார்டா இருக்க லைக் போட? எவ்வளோ ஃபோட்டோ போடுறோம்னு முக்கியம் இல்லை, எதை போடுறோன்னு தான் முக்கியம். இந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி பாரு, 50 இல்லை 1000 லைக் கிடைக்கும். சரி மச்சான், ஃபேஸ்புக்கில் மீட் பண்ணலாம். சரிடா மச்சான், பாய். சரிடா, நம்ம பாப்பா. மச்சான், உன் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் அங்கடா. அதான் வாரம் பாருடா. என்னடா விதவிதமாக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தவன் இப்படி ஆயிட்டான்? அவன் எனி டைம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி ஒரு கட்டத்தில் அவன் யாரு, அவன் பக்கத்தில் இருக்கவங்க யாருன்னே தெரியாத நிலைமைக்கு ஆயிட்டான். அவன் ஃபோட்டோ எடுப்பான், ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுவான், லைக் பண்ணுவான், கமெண்ட் பண்ணுவான், ஷேர் பண்ணுவான். எனி டைம் ஃபேஸ்புக்கிலே இருப்பான். ஷார்ட்டாக சொல்ல போனால் அவன் ஒரு ஃபேஸ்புக் மென்டல்டா. இப்படி தான் ஒருத்தங்க வாழ்க்கையில் சாதாரணமாக நுழைகிற ஃபேஸ்புக் அவனையே மென்டலாக்கிடுச்சு. முன்னாடியெல்லாம் ஃபேஸ்புக் சமூக நலத்துக்கு மட்டும்தான் பயன்பட்டது. ஆனால் இன்றைக்கி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் யூஸ் ஆகுது. முன்னாடியெல்லாம் நேரம் கிடைச்சாலே நெட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போது கிடைக்கிற டைம் எல்லாமே இன்டர்நெட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்டர்நெட் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. தேவையில்லாமல் நேரத்தை செலவிட ஃபேஸ்புக் நமக்கு வேணவே வேணாம். தேவையில்லாத வெப்சைட்டும் வேணாம். நம்மையெல்லாம் அடிமையாக்கி அதிகாரி மாதிரி அமைந்திருக்கிற வாட்ஸ்அப்பும் வேணவே வேணாம். உங்க கதையும் நல்லா தான் இருக்கு. சரி, நெக்ஸ்ட் டைரக்டர் உங்க கதையை சொல்லுங்க பாப்போம். மேடம், காலங்காலமா பசங்க தண்ணி அடிக்கிறதால தான் கெட்டு போறாங்க. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து விட்டு குடின்னு சொல்லுது பண்டைய கால வேத வாக்கு. ஆனா இன்றைய காலத்து பசங்க எல்லாம் குளிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா மது குடிக்க மறந்துடவே மாட்டாங்க. என்னுடைய கதையில ஒருத்தன் நல்லவன், இன்னொருத்த ரொம்பவே நல்லவன். நீங்களே பாருங்க. சே, இவனா? நம்ம ஃப்ரெண்டு மாதிரி இல்லை இருக்கு. டே மச்சான், சே இவன் வர பார்த்துட்டானே. மச்சான், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் மச்சான், நீ எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் மச்சான். எங்கடா போயிட்டு இருக்க? என்னோட ஒரு ஃப்ரெண்டு சென்னை ஐஐடியில் படித்தான் மச்சான். இப்போ அமெரிக்காவில் 2 லட்சம் ரூபாயாண்டா சம்பளம். அவன் ட்ரீட்டு வைக்கிறான், நான் அதுக்கு தாண்டா போகிறேன். எனக்கு இல்லையா மச்சான் ட்ரீட்டு? என்னடா இப்படி கேட்ட? உனக்கு இல்லாத ட்ரீட்டா மச்சான்? வாடா. மச்சான், மச்சான் எப்படி இருக்கு மச்சான்? மச்சான் நான் நல்லா இருக்கேன் மச்சான், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கா? பொண்டாட்டி எல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்காங்க மச்சான். சரி மச்சான். ஆமா, இந்த தம்பியார் மச்சான். இது நம்ம ஃப்ரெண்டு தான் மச்சான். எப்படி இருக்க நண்பா? நல்லா இருக்கேன் நண்பா. எந்த ஊர் மச்சான் நீ? நான் என் ஊர் உசிலம்பட்டி பக்கம். எப்படி தெரியுங்களா? நாங்க ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். அப்புறம் இவன் லவ் கல்யாணம் அப்படி எல்லாம் விட்டு போயிட்டான். இப்போ பார்த்தா கூட கண்டுக்கிறது இல்லை. நம்மளா கூப்பிட்டு பேச வேண்டியதா இருக்கு. என்ன மச்சான்? சரி மச்சான். மச்சான் பாரு மச்சான், சொன்ன வண்டிய சரக்கு தான் ரெடியா இருக்கு மச்சான். சைடிஷ் எல்லாம் இருக்குல்ல மச்சான். நல்ல நாட்டு கோழி இருக்குது மச்சான். அப்போ ஒரு பொடி பொடிக்க வேண்டியதான் மச்சான். உனக்கு ரம் வேணுமா விஸ்கி வேணுமா? விஸ்கியா குடு மச்சான். மச்சான், மச்சான் உனக்கு என்ன வேணும்? எனக்கு வேணாம் மச்சான்.
என்ன மச்சான் குடி மச்சான் பரவாயில்ல மச்சான் அவன் தண்ணி அடிக்க மாட்டான் மச்சான் கொண்ட மட்டும்தான் இல்ல மச்சான் மத்தபடி அவன் அம்பி மச்சான் மச்சான் குடி மச்சான் இந்த காலத்துல பாரு குடிக்கிறவங்க 70-75 வயசு வரை வாழ்றான் குடிக்காதவங்கள பாரு 40 வயசு வரை போயிட்டு இருக்காங்கடா பரவாயில்ல மச்சான் சரி நீ சும்மா இருக்கிற பார்த்தா கவலை இருக்கு இந்த ஜூஸ் ஏதாவது குடிக்கிறிய சரி மச்சான் என்னடா மச்சான் உன் நிலைமை இப்படி மாறிடுச்சு மச்சான் 2 lakhs மச்சான் அது அமெரிக்காவில மச்சான் எப்படி ஹாப்பியா இருக்கன்னு தெரியுமா மச்சான் சரி சரி மச்சான் உன் எக்ஸ் லவர் நேம் என்ன சொன்னிய மச்சான் நிலாவா கிலாவா மச்சான் நிலா மச்சான் அவர் என்ன வேணாம்னு சொல்லிட்டு இப்ப சுரேஷ் ரமேஷ் நாள மாத்திட்டு போயிட்டு இருக்கான் மச்சான் நீ இங்க வரையா அவன் அங்க வரவா பார் மச்சான் நம்ம ஃப்ரெண்டே பரவச நிலைக்கு போயிட்டான் நீ ட்ரை பண்ணு மச்சான் புடி மச்சான் இத குடி இன்னொரு உலகத்தையே உனக்கு காட்டுறேன் நல்லாதான் இருக்கு இதையா நம்ம அப்பன் குடிக்க கூடாதுன்னு சொன்னா அம்மாவும் அப்படித்தானே சொன்னாங்க இன்னி நம்ம ஃப்ரிட்ஜ்லயும் கொஞ்சம் வாங்கி வைக்கணும் கூலிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு என்ன தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு டேய் மச்சான் மச்சான் தலை சுத்துதுடா பக்கத்துல தாண்டா இருக்க எங்கடா இருக்க உன்னை பார்க்கவே மாட்டேடா டேய் மச்சான் நீயாவது சொல்றா எங்கடா இருக்க ராத்திரியெல்லாம் சும்மா கத்திட்டு இருக்க மச்சான் சில வருடங்களுக்கு பிறகு யாரா நீ ஏன் முறகுற நான் தெருமா தோமஸோட பையன்டா மைக்கேல் மைக்கேல் தோமஸ் என்ன அதை முறகுத என்னடா இது நாம இவனை ஒரு நாள் தானே குடிக்க வச்சோம் இப்படி முழு குடியனா இருக்கானே எலும்புடா மச்சான் வீட்டுக்கு போவோம் எலும்புடா மச்சான் எலும்புடா எலும்புடா மச்சான் ஊர்ல எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க மச்சான் நம்மளை பார்த்தாலும் நீ அவங்க கூட குடிகாரன்னு சொல்ல போறாங்க மச்சான் வா மச்சான் நாம போறோம் மச்சான் அடச்சி போங்கடா காலம் காத்தாலே ஐயா ஐயா என்ன செய்யா காலங்காத்தாலே இவங்க கிட்ட திட்டம் வாங்கிட்டு இருக்கீங்க ஐயா எனக்கு ஒரு பையன் இருக்கான் ஐயா ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தான் அப்புறமா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட சேர்ந்து தண்ணி அடிச்சு அடிச்சு இப்போ கிட்னி ஃபெயிலியர் அடிச்சியா ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணும்னு சொல்றாங்க அதுதான் ஐயா பணத்துக்காக தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கா ஐயா ஐயா கவலைப்படாதீங்க ஐயா கடவுள் இருக்காரு கடவுள் உங்களுக்கு உதவி பண்ணுவாரு வாங்க நான் உங்களுக்கு டீ வாங்கி தரேன் வாங்க போ பார்த்தீங்களா மேடம் குடும்பத்துக்கு தலையா இருக்க வேண்டிய இளைஞர்களோ குடும்பத்திற்கு சுமையாய் மாறிவிட்டனர் சமீபத்துல கூட தீபான்னு சொல்ற ஒரு பொண்ணு தனியாளா கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி நின்று மது ஒழிப்புக்கு வேண்டி போராட்டம் நடத்தினார் இப்படி எத்தனையோ போராட்டம் தினம் தினம் நடந்துட்டு தான் இருக்கு எல்லாமே மூடி மறைக்கப்படுது ஏதோ சிலது மட்டும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்ல எல்லாம் நியூஸா வந்துட்டு இருக்கிறதே தவிர மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை
மூணு பேரும் கதைய நல்லா தான் சொன்னீங்க, ஆனா இந்த டைரக்டர் எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் யாருமே சொல்லலையே. சரி, செத்தவன் செத்தவனாகவே இருக்கட்டும், அந்த உயிரோடு இருக்க இரண்டு பேரை வச்சு நான் கிளைமேக்ஸ் கொண்டு வரேன். என்னோட கதையில அந்த ஃபேஸ்புக் மெண்டலும் கிட்னி ஃபெயிலரும் எதிர்பாராம மீட் பண்றாங்க. இப்ப பாருங்கடா இந்த டைரக்டரோட டச்ச. ஐயா, சி போய் ஐயா, உங்க பேர் என்ன? தோமஸ். ஆமாம் தம்பி, என் பேர் தான் தோமஸ். உங்க பையனுக்கு கிட்னி ஃபெயிலியர்னு நான் எஃபியில பார்த்தேன், அதான் என்னால முடிஞ்ச ஒரு சிறிய உதவி பண்ணலான்னு வந்திருக்கேன். அன்பர்களே, ஒரு ஃபேஸ்புக்கில் நல்லதும் நடந்தது, கெட்டதும் நடந்தது. நாம் பயன்படுத்தும் எந்த ஒரு ஊடகங்களையும் நல்ல வழிகளில் பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை முகம் தெரியாத ஒருவர் செய்த உதவியை கூட முகம் தெரிந்தவர்கள் செய்ய முற்பட மாட்டார்கள். இன்றைய உலகில் முக்கியமானது பணமோ ஊடகமோ இல்லை, மனிதநேயம்தான். எனவே நாம் மனிதநேயம் காப்போம், மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். இறையாசி உங்களோடு என்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.